முத்திரை சினிமா செய்திகள். மீண்டும் தள்ளி போகிறது ஆஸ்கார் விருது விழா. சினிமாவிற்காக உலகின் உயரிய விருது ஆஸ்கார் விருது. இந்த விருது வழங்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்கும். ஆஸ்கார் விருது விழா மேடையேறி விருது வாங்கிவிட வேண்டும் என்பது ஒவ்வொரு சினிமா கலைஞனின் தீவிரமான ஆசையாக இருக்கும். 93வது ஆஸ்கார் விருது விழா நிகழ்ச்சிகள் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கொரோனா வைரஸ் பிரச்சினை முடிவுக்கு வராத காரணத்தால் ஆஸ்கர் விருது விழா 2 மாதங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டு அடுத்த வருடம் 2021 ஏப்ரல் 25ஆம் தேதி நடக்கும் என்று ஆஸ்கர் விருது குழு அறிவித்துள்ளது. இந்த விருதிற்கான தேர்வுக்கு பரிந்துரைக்கப்படும் படங்களை சமர்ப்பிக்கும் காலக்கெடுவும் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கர் விருது விழா மட்டுமின்றி ஒவ்வொரு திரைப்பட விருது விழாக்களும் 2-3 மாதங்களுக்கு தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கலை கட்டுகிறது தமிழ் பிக்பாஸ் சீசன் 4. தனியார் தொலைக்காட்சிகளில் நடிகர் விஜய் டிவி நடத்தும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு கடந்த 3 ஆண்டுகளாக மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த வருடம் அக்டோபர் மாதம் பிக்பாஸ் 4 நிகழ்ச்சி தமிழில் ஆரம்பமாக உள்ளது. வருடந்தோறும் ஜூன் மாதம் ஆரம்பமாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் இந்த கொரோனா பிரச்சினை. ரசிகர்களும் எப்போது பிக்பாஸ் சீசன் 4 தொடங்கும் என்று ஆர்வமாக காத்திருந்தனர். அவர்களுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்று வெளியானது. நடிகர் கமல்ஹாசன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பிக்பாஸ் சீசன் 4க்கான டீசரை வெளியிட்டிருக்கிறார். அதில் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் இருக்கிறார் கமல்ஹாசன். மேலும் அந்த வீடியோவில் கொரோனா பிரச்சனை பற்றி ஒரு விழிப்புணர்வு பேச்சோடு ஆரம்பித்திருக்கிறார் கமல்ஹாசன். அது மட்டுமின்றி இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான லீடை அவர் கொடுத்திருக்கிறார். நாமே தீர்வு என்ற தலைப்பில் அந்த வீடியோவை கமல்ஹாசன் பேசி வெளியிட்டிருக்கிறார். விரைவில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான ப்ரோமோக்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நிகழ்ச்சி எப்பொழுது டெலிவிஷனில் ஆரம்பமாகும் என்று சொல்லப்படும். இதற்கான ப்ரோமோ ஷூட்டிங் வேலைகள் முடிந்துவிட்டது. கலந்து கொள்ளப் போகின்ற அந்த 17 போட்டியாளர்கள் யார் என்ற தேடுதல் வெட்டியில் இருக்கிறார்கள். முன்னணி நட்சத்திரங்கள், அது மட்டுமின்றி வாய்ப்பு இல்லாமல் தவிப்பவர்கள், வாய்ப்பு தேடுபவர்கள், அறிமுக நட்சத்திரங்கள்னு பல பேரை அறிமுகப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. போன வருடம் போலவே இந்த வருடமும் வெளிநாட்டு போட்டியாளர்களுக்கு அனுமதி உண்டா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இருப்பினும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு எதிர்காலம் பெரிய அளவில் சினிமாவில் அமையுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த வருடம் யாரெல்லாம் பிக்பாஸில் கலந்து கொண்டு சினிமாவில் களமிறங்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் படப்பிடிப்பு ஆரம்பமாகுமா? அப்படி ஆரம்பமானால் நட்சத்திரங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார்களா? மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக தற்போது எந்த படப்பிடிப்பும் நடைபெறவில்லை. சினிமா படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டு 5 மாதங்களுக்கும் மேலாகிவிட்டது. தியேட்டர்களும் மூடப்பட்டிருக்கிறது. தற்போது மத்திய அரசு திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு அனுமதி கொடுத்துள்ளது. சில கட்டுப்பாடுகளையும் அதற்காக விதித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னமும் சினிமா படப்பிடிப்புகள் ஆரம்பமாகவில்லை. மாறாக பாலிவுட்டில் வெளிநாட்டில் படப்பிடிப்பை நடத்த தங்கள் குழுவோடு புறப்பட்டு விட்டார்கள். கூடிய விரைவில் தமிழ் சினிமா படப்பிடிப்புகள் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முன்னணி ஹீரோக்கள் அவர்களது படங்களின் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்வார்களா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்தே திரைப்படமும், கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரைப்படமும், அஜித்தின் வலிமை, விக்ரமின் கோப்ரா அப்படின்னு இந்த பட்டியல் நின்றுகிட்டே இருக்கு. இவர்கள் கொரோனா தொற்று முற்றிலும் முடிந்த பிறகுதான் படப்பிடிப்புகளுக்கு வருவோம் என்று சொல்லிவிட்டதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. சூரரை போற்று திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் நடிக்கப் போகிறார். அதற்கு முன் வெற்றிமாறன் வேறு ஒரு படத்தை முடித்துவிட்டுதான் வருவார் என்கிறார்கள். அது நடிகர் சூரிய நடிக்கும் படமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நடிகர் கார்த்தி தற்போது சுல்தான் படத்தில் நடித்து வருகிறார். இன்னும் 10% படப்பிடிப்புகள் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது என்பதால் நடிகர் கார்த்தி நடிக்க வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஷால் நடிக்கும் சக்ரா படத்திற்கும் சில நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு பாக்கி உள்ளது. அது மட்டுமின்றி இந்த படம் விஷாலின் சொந்த தயாரிப்பு என்பதால் கண்டிப்பாக அவர் நடிக்க வரலாம். சிம்புவின் மாநாடு படம் எப்பொழுது ஆரம்பமாகும்? தனுஷ் நடித்து வரும் கர்ணன் திரைப்படமும் பாதி படப்பிடிப்போடு நின்றிருக்கிறது. ஜெயம் ரவி மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கிறார். ஆனால் அந்த படம் துவங்க வாய்ப்பில்லை. காரணம், 300 முதல் 600 தொழிலாளர்கள் பணிபுரிந்தால் மட்டுமே அந்த படத்தின் படப்பிடிப்பை நடத்த முடியும் என்பது மணிரத்னத்தின் எண்ணம். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி போன்ற நட்சத்திரங்களின் படப்பிடிப்புகளும் ஆரம்பமாக உள்ளது. இருப்பினும் எந்த படத்தின் படப்பிடிப்பு முதலில் ஆரம்பமாக போகிறது? உச்ச நட்சத்திரங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார்கள் என்பது இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டுமின்றி மக்களின் கேள்வியும் கூட. இருப்பினும் அவர்கள் கலந்து கொள்வார்கள், தயாரிப்பாளர்களின் கடன் சுமையை போக்குவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு அவர்களின் பதில் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மோதலை சந்திக்குமா நடிகர் பிரபாஸின் புதிய திரைப்படங்கள்? தெலுங்குல பல சூப்பர் ஹிட் படங்கள் நடித்தவர் பிரபாஸ் பாகுபலி திரைப்படத்திற்கு பிறகு இந்திய திரையுலகத்தின் கவனத்தை ஈர்த்தார். அடுத்ததாக சாகோ என்ற ஒரு படம் நடித்தார். அந்த படம் தெலுங்கு மற்றும் தமிழில் தோல்வி அடைந்திருந்தாலும் ஹிந்தியில் நன்றாகவே ஓடியது. அங்கு வசூலையும் வாரி குவித்தது. நடிகர் பிரபாஸிற்கு தென்னிந்திய மார்க்கெட் மட்டுமின்றி பாலிவுட் திரையுலகத்திலும் நல்ல ஒரு மார்க்கெட் உண்டு. அதனால் பல ஹிந்தி பட இயக்குநர்கள் நடிகர் பிரபாஸை நேரடி ஹிந்தி படத்திலும் நடிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். நடிகர் பிரபாஸ் தற்போது ராதேஷ்யாம் என்கிற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கு பிறகு அவரது 21வது படத்தை மகாநட்டி படத்தை இயக்கிய நா கஷ்மின் இயக்க உள்ளார். நடிகை கீர்த்தி சுரேஷிற்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த திரைப்படம் மகாநட்டி. நா கஷ்மின் நடிகர் பிரபாஸிற்காக ஒரு அருமையான கதை உருவாக்கியிருக்கிறாராம். இந்த படத்தில் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் பிரபாஸ் ஜோடியாக நடிக்க உள்ளார்.
ராதேஷ்யாம் படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பின்பு இந்த படத்தில் பிரபாஸ் நடிக்கப் போவார் என எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் திடீரென தெலுங்கு ஹிந்தி தமிழில் உருவாகும் ஆதி புருஷ் படத்தின் அறிவிப்பு வெளிவந்தது. அந்த படத்தின் இயக்குநர் ஓம் ராவத் ஜனவரி 2021 முதல் படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் என கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்பு நடிகர் பிரபாஸின் 21வது படத்தை இயக்கப் போகும் நா கஷ்மீனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாம். ராதேஷ்யாம் படத்தை முடித்த பின்புதான் தன் படத்தில் பிரபாஸ் நடிக்க வருவார் என்று அவர் நினைத்திருந்த நிலையில் ஓம் ராவத் அறிவிப்பு அவருக்கு மேலும் கோபத்தை கிளறி உள்ளதாம். இதனால் இருவருக்கும் இடையில் பனிப்போர் ஆரம்பமாகி உள்ளது. இப்படி இரண்டு இயக்குநர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் படத்தின் நாயகன் பிரபாஸ் மட்டுமே இதை சரி செய்ய முடியும். என்ன செய்ய போகிறார் பிரபாஸ்? எந்த படத்தை முதலில் துவங்க போகிறார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.